சந்திராபீடன் தரளிக்கா எங்கன்னு கேட்டதுக்கு மகாஸ்வேதா காதம்பரியினுடைய ஒரு பேக்ரவுண்டை சொல்லி, காதம்பரின்னு என்னுடைய ஃப்ரெண்டு, பால்ய சிநேகிதி, அவளை வந்து அவ என்னுடைய துக்கத்தை பார்த்துட்டு அவள் கல்யாணம் பண்ணிக்க போகிறது இல்லைன்னு சொல்லி அவள் விரதம் எடுத்துட்டுருக்கா. நீ வந்து எதுக்காக என்னை இன்னும் ஃபர்தராக வந்து துக்கப்படுத்துறன்னு சொல்லி ஒரு மெசேஜை தரளிக்காட்ட சொல்லி நான் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா மகாஸ்வேதா. அவளை அனுப்பிச்ச மாத்திரத்தில் நீ இந்த பக்கம் வந்து சேர்ந்த அப்படின்னு சந்திராபீடன்ட்ட அந்த கதையினுடைய தொடர்ச்சி, அந்த சமயத்தினுடைய இதை நமக்கு பிளேஸ் பண்ணுறா முன்னாடி. இது அபிதாய தூஷ்ணீம் அபவத்து மகாஸ்வேதா குவைட்டானா. அத்ராந்தரே லாஞ்சனச்சலேன விடம்பயன் இவ சோக அனல தக்தம் தக்தமத்யம் மகாஸ்வேதா ஹிருதயம் உத்வகன் இவ குமாரவதம் குமாரவத மகாபாதகம் உத்தகாத் தாரகா தாரகா ராஜஹ தாரகா ராஜஹ உதகாத். தாரகா ராஜகாங்கிறது சந்திரன், உதகாத்து வெளியில வந்தான், உதயமானான். ஓ சந்திரனா தாரகனா, ஓகே. சந்திரனானவன் வந்து எழுந்தான். அத்தராந்தரே அதற்குள் அந்த சமயத்தில் லாஞ்சனச்சலேனக்கா லாஞ்சனங்கிறது மிருகலாஞ்சனஹா, சந்திரமா மிருகலாஞ்சனஹாம்ப. ஸோ அந்த லாஞ்சனம்னா அங்க இருக்கிற கூடிய அந்த களங்கத்துக்கு லாஞ்சனஹாங்கிறோம். மிருகத்துடைய சின்னம் அந்த சந்திரனுக்கு வந்து அந்த மானோட அந்த ஒரு இது இருக்குன்னு சொல்லுவாங்க, களங்கம். விடம்பயன் இவ, அதனால் விடம்பயன் வெட்கப்படுவன் போல இல்ல, இவ கேலி பண்ற மாதிரி இருக்கு. எதனா சோக அனல தக்த மத்தியம் மகாஸ்வேதா ஹிருதயம் லாஞ்சனச்சலேன விடம்பயன்னு இவ, இந்த சந்திரன் வந்து என்னமோ மகாஸ்வேதாவனுடைய ஹிருதயத்தை வந்து ஒரு பரிகாசம் பண்ற மாதிரி அவன் எழும்பினானா என்ன, எதனால அப்படின்னா அந்த களங்கத்தை வச்சுட்டு பரிகாசம் பண்றானா, அவளுடைய ஹிருதயம் எப்படி இருக்குன்னா சோக அனல தக்த மத்தியம், சோக துக்கம் என்ற ஒரு அக்னியினால் நெருப்பினால் தக்த மத்தியம் எரிக்கப்பட்ட நடுப்பகுதியை உடைய அவளுடைய ஹிருதயம், அந்த ஹிருதயத்தை என்னமோ பரிகாசம் பண்ற மாதிரி இதுவும் தனக்குள்ள வந்து ஒரு கருப்பு போர்ஷனை வச்சுட்டு வரதான் வெள்ள சந்திரன். ஏன்னா எரிச்சுப்டா நமக்கு வந்து அப்படியே கருப்பாயிடுமோ இல்லையோ அந்த உட்பகுதி. ஒரு ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துக்குள்ள வந்து உள்ளுக்குள்ள எரிஞ்சு போயிடுத்து, அப்படியே பட்டு போயிடுத்து அந்த மரம் அப்படின்னா, அது பார்த்தோம்னா ஹாலோவா இருக்கும், உள்ளுக்குள்ள ஃபுல்லா கருகி இருக்கும். இங்க சில இந்த ரெட்வுட் ட்ரீஸ் எல்லாம் இருக்கு, அந்த ரெட்வுட் ட்ரீஸ்ல பார்த்தேன்னா ஒரு லைட்னிங் அடிச்சிருக்கும், அங்க உள்ளுக்குள்ள அக்னி எரிஞ்சிருக்கும், அப்போ உள்ளுக்குள்ள ஃபுல்லா அங்கங்க அந்த சார்டு மார்க்ஸ் இருக்கும், பிளாக் பிளாக்கா இந்த மரத்துல. அந்த மாதிரி இவளுடைய ஹிருதயம் இருக்கான், ஏன்னா அந்த துக்கம்ங்கிற அக்னி அவளுடைய உட்பகுதி, ஹிருதயத்தினுடைய உட்பகுதியை எரிச்சிருக்கு, அதனால உள்ளுக்குள்ள அப்படியே அந்த துக்கம் இருக்கு. அதை என்னமோ இது வந்து ஒரு ஒரு பரிகாசம் பண்ற மாதிரி தனக்குள்ள சந்திரன் வந்து ஒரு களங்கத்தை வச்சுட்டு பூர்ண சந்திரன் உதிச்சான். குமார குமாரவத மகாபாதகம் உத்வகன் இவ குமாரவத மகாபாதகம்னா தன்னுடைய மகனை கொலை செய்த ஒரு மாபெரும் பாவத்தை, தன் மகன் இல்ல முனிகுமார, அந்த புண்டரீகனை வதம் செய்த மகாபாதகத்தை என்னமோ தரிச்சுட்டு இருக்கிற மாதிரி இவன் என்ற தாங்கியவன் போன்ற சந்திரன். ஏன்னா களங்கம்ங்கிறது ஒரு பாதம், அந்த களங்கம் இல்லையா, அதனால சொல்றாரு. சோ மகாபாதகத்தை என்னமோ தரிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. உத்வகன் இவ தாரகா ராஜக சந்திரனானவன் உதகாத்து எழுந்தருளினான். கிரமேண ச உத்கதே சசாங்க மண்டலே சந்திராபீடக சுப்தாம் ஆலோக்கிய மகாஸ்வேதாம் பல்லவ சயனே சனைஹி சனைஹி
சமுபாவிஷத்து. சந்திராபீடக சனைஹி சனைஹி பல்லவ சயனே சமுபாவிஷத்து. சந்திராபீடன் அந்த இலையினால் ஆன படுக்கையில் மெதுவாக சமுபாவிஷத்து உட்கார்ந்தா. அவளுடன் சேர்ந்து இல்லையா, இல்ல இல்ல தனியா, ஏன்னா அவ மகாஸ்வேதா ஒரு படுக்கையில, இன்னொரு சிலாத்தலை தானே, த்விதீய சிலாத்தலை இவன் சம்யக் உபாவிஷத்து நன்றாக உட்கார்ந்தான். அந்த எதுக்கு அப்புறம்? சக்காரம் சேர்க்கறதுனால இல்லையா. ஓகே, கிரமேண அந்த ஒரு டயத்திற்கு ஏற்றவாறு சசாங்க மண்டலே உத்கதேசதி, சசாங்க மண்டலே சந்திர மண்டலத்தில் உத்கதேசதி எழுந்தருளிய அந்த சமயத்தில், கிரமேண ஒரு கிராஜுவலி அந்த சந்திரன் உதிச்ச பொழுது, மேலே போ கிளம்பின பொழுது, மேலே கிளம்பிய போது மகாஸ்வே சுப்தாம் மகாஸ்வேதாம் ஆலோக்கிய, தூங்குகின்ற மகாஸ்வேத்தியாயை பார்த்து சந்திராபீடக பல்லவ சயனி சனைஹி சனைஹி சமுபாவிஷத்து. ஓகே, அஸ்யாம் வேளாயாம் கிம் நு கலு மா மந்திரேன சிந்தயதி வைஷம் பாயனஹ கிம் வா வராக்கி பத்ரலேக கிம் வா ரஜபுத்திர லோகஹ இதி சிந்தயன்யேவ நித்ராம் யயோ. சந்திராபீடக நித்ராம் யயோ, என்ன நினைத்து கொண்டே அஸ்யாம் வேளாயாம் அந்த சமயத்தில், மா மந்திரேன வைஷம்பாயினஹ கிம் நு கலு சிந்தயதி, என் நான் இல்லாமல் தனியாக இருக்கும் வைஷம்பாயனன் கிம் நு கலு வேற எதை சிந்தயதி யோசித்துக் கொண்டிருப்பான். கிம் வா வராக்கி பத்ரலேகா, கிம் வா வரா பத்ரலேகா வராக்கி, பத்ரலேகாங்கிறவள் அவள் இவனுடைய வெத்தல பொட்டி தூக்குறவ, அவ அம்மா வந்து உனக்கு சகி மாதிரி இருப்போ இவன் சொல்லி கொடுத்தாளோ இல்லையோ, அந்த பத்ரலேகா வராக்கிங்கிறச்சு ரொம்ப பாவப்பட்டவ, அந்த தீனமான பத்ரலேகா கிம் வா சிந்தையதி, எல்லா இடத்துலயும் அந்த சிந்தையத்தைய சேர்த்துன்றணும். அவ என்ன நினைச்சுட்டு இருக்காளோ தெரியல, வைஷம்பாயனன் என்ன பண்ணிட்டு இருக்கானோ தெரியல. ராஜபுத்திர லோக்காக கிம் வா சிந்தையத்தி, என்னுடைய ராஜபுத்திர பரிவாரங்கள் என்ன யோசித்துக் கொண்டிருப்பனர். இத்தி சிந்தையன் ஏவ, இவ்வாறாக எண்ணியவனாக நித்ராம் ஏயோ தூக்கத்தை எய்தினான். அத்த க்ஷீணாயாம் க்ஷபாயாம் உஷசி நந்தியாம் உபாசிய சந்தியாம் உபாசிய சாரி சந்தியாம் உபாசிய ஷிலாதல உபவிஷ்டாயாம் பவித்ராணி அவ அகமர்ஷணானி 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 இங்க ஏதோ பிரிண்டிங் மிஸ்டேக், பவித்ராணி அகமர்ஷணம்னா பாபத்தை போக்கக்கூடிய ஒரு ஜபங்கள் என்னவோ அது, அகமர்ஷணானி ஜபந்தியாம் மகாஸ்வேதாயாம் நிர்வர்த்தித பிராபாதிக விதோ பிராபாதிக விதி பிராபாதிக ந பிரபாத சமயே யது உச்சிதம் தத் பிராபாதிகம் பிராபாதிக விதோ சந்திராபீடே தரளிகாம் ஷோடஷ வர்ஷ வயசா அவஷ்டம்பா கிருதினா கந்தர்வ கந்தர் சாரி கந்தர்வ கந்தர்வத் கந்தர்வ தாரகேண தாரகேண கந்தர்வ தாரகேண கேயூர கேயூர கேயூரக நாம்னா அனுகம்யமானா பிரத்யுஷ பிரத்யுஷ்ய பிரத்யுஷ்ய ஏவ பிரத்யுஷசி ஏவ பிரத்யுதசி ஏவ பிராத் உராசி பிராதுராசி பிராதுராசி தரலிகா பிராதுராசி தரலிகா பிரத்யுஷசி ஏவ விடியற் காலையிலேயே பிராதுராசித்து அங்க அப்பியர்டு காட்சி அளித்தாள். ஸோ அந்த யாரோடனா ஒரு சின்ன பையன் அவளோட கூட பின்னாடி வந்துட்டு இருந்தான். இப்போ இந்த தர எந்த சமயத்துல அப்படின்னா கார்த்தால எல்லாமே முதல்ல வர்றதெல்லாம் வந்து சதிசப்தமி இது சந்திராபீடன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இருக்கிற சமயத்தில்னு வரப்போறது. ஓகே, ஸோ அத
க்ஷீணாயாம் க்ஷபாயாம், இரவு நேரம் கழித்த பிறகு, க்ஷயமானத்துக்கு அப்புறம், இரவு நேரம் முடிந்த பிறகு அந்த சமயத்தில் உஷசி விடியற்காலையில் சந்தியாமுபாசிய சந்தியாவந்தனத்தை செய்துவிட்டு சிலாதல உபவிஷ்டாயாம், அந்த ஒரு கல் மேலே உட்கார்ந்துருக்கிறவளான பவித்ராணி அகமர்ஷணானி ஜபந்தியாம், பவித்திரமான பாபத்தை போக்கக்கூடிய ஜபங்களை ஜபந்தியாம், ஜபம் செய்தவாறு இருக்கும் மகாஸ்வேதா அந்த வேளையில் அப்படி இருக்கும் பொழுது சத்யாம் அப்படின்னு சதிசப்தமியில வருது. ஓகேயா? நெக்ஸ்ட் நிர்வர்த்தித பிராபாதிக விதோ, நிர்வர்த்தித செய்யப்பட்ட பிராபாதிக அந்த விடியற்காலைகளுக்கு ஏற்ற விதோ அந்த அந்த காரியக்கிரமங்களில் சந்திராபீடு அப்பேற்பட்ட சமயத்தில் சந்திராபீடன் ஈடுபட்டிருக்கும் அந்த வேளையில் சரளிகா ஷோடச வருஷ வயசா சாவஷ்டம்ப ஆக்கிருத்தினா கந்தர்வ தாரக்கேன கேயூரகா நாம்னா அனுகமியமான பிரத்யுஷசி ஏவ பிராதுராசித். சரளிகா ஆனவள் 16 வயது நிரம்பிய சாவஷ்டம்ப ஆக்கிருத்தினா, மிகவும் மெல்லியதான சரீரத்தில். இங்கே வந்து ஷோடஷ வருஷ வயசாலேருந்து ஆரம்பிச்சு எல்லாம் திருத்தியா விபக்தியில இருக்கிறது இந்த கந்தர்வதாரக்கேன கேயூர நாம்னா அனுகம்யமானா வரைக்கும் போறது. சோ இங்க வந்து தரளிகா ஷோடஷ வருஷ வயசா அதிலிருந்து ஆரம்பிச்சு திருத்தியா விபக்தியில இருக்கு எல்லாமே. தரளிகாங்கிறவ பிரதமா விபக்தியில, சோ தரளிகா அனுகம்யமானா பின்தொடரப்பட்டவள், யாரினால் பின்தொடரப்பட்டவள் அப்படின்னு மூன்றாம் வேற்றுமையில இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த கந்தர்வதாரக்கேன கேயூர நாம்னால போய் அன்வைக்க போறது. ரைட்டா? சோ ஷோடச வருஷ வயசா, ஷோ 16 வயதுகள் நிரம்பினவனான ச அவஷ்டம்ப ஆக்கிருத்தினா அப்படின்னா நல்ல ஒரு கட்டு உடம்பு, அவஷ்டம்பம்ங்கிறச்சு பலத்தோட இருக்கக்கூடிய ஆக்கிருத்தியை கொண்டவன், சரீரத்தை கொண்டவனான கந்தர்வதாரக்கேன கந்தர்வ புத்திரன் ஒரு கந்தர்வ பையன் கேயூர நாம் கேயூரக நாம்னா கேயூரகன் என்ற பெயரை கொண்ட ஒருவனால் சரளிகா அனுகம்யமான சரளிகா பின்தொடரப்பட்டவளாக பிரத்யுஷியவர் விடியலிலேயே பிராதுராசித்து தோன்றினாள். ஆகத்திய கோ அயம் இதி உபஜாத குதூஹலா சந்திராபீடம் சுச்சிரம் ஆலோக்கிய மகாஸ்வேதாயாஹ சமீபம் உபசிருத்ய கிருத பிரணாமாஹ ச வினயம் உபாவிஷத்து, கிருத பிரணாம ச வினயம் உபாவிஷத்து, நமஸ்காரம் செய்து கொண்டேயே ஒரு அடக்கத்துடன் உபாவிஷத்து உட்கார்ந்தாள். ஆகத்திய சரளிகா அங்கு வந்து சேர்ந்து கோ அயம் இது உபஜாத்த குதூகலா, யார் இவன் என்று எழுந்த ஒரு குதூகலத்தினால் சந்திராபீடம் சுச்சிரம் ஆலோக்கிய சந்திராபீடனை வெகு நேரம் பார்த்து மகாஸ்வேதாயாக சமீபம் உபசிரித்திய மகாஸ்வேதாவினுடைய அருகில் சென்று கிருத பிரணாமமாக வணக்கம் செய்தவளாய் சவினயம் உபாவிஷத்து ஒரு மரியாதையுடன் அமர்ந்தாள். அனந்தரம் அதிதூர ஆனத்தேன பிரணம்ய கேயூரகஹ அபி மகாஸ்வேதா திருஷ்டி நிஸ்ருஷ்டம் ந அதிசமீபவர்த்தி சிலாதலம் பேஜே. கேயூரகஹ அபி சிலாதலம் பேஜே, கேயூரகனும் சிலாத்தலம் அந்த அந்த கருங்கரையில். ஆமா. அனந்தரம் பிறகு ச அதிதூர ஆனத்தேன உத்தமாங்கேன பிரணம்ய, வெகுவாக அந்த கேயூரகன் அப்படியே சாஷ்டாங்க நமஸ்காரமா இல்ல தூரக்கேர்ந்தே ஆனதேன வணங்கிய உத்தமாங்கேன தலையை கொண்டவனாக ஆர் வணங்கிய தலையுடன் பிரணம்ய மகாஸ்வேதாவை நமஸ்காரம் செய்துவிட்டு மகாஸ்வேதா திருஷ்டி நிசிருஷ்டம், அதாவது மகாஸ்வேதாவினுடைய கண் பார்வையிலிருந்து
அருகிலேயே இருக்கும்படியாக கண்பார் நிசிருஷ்டம்ங்கிறச்சு தத்தம்னு அர்த்தம், அதாவது கண் பார்வைப்படும்படியான ஒரு பிரதேசத்தில் நான் அதி சமீபவர்த்தி, ஆனால் ரொம்பவும் கிட்டக்கவும் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய, ஆனால் அவ கண் பார்வையில் இருந்தான். ஆமா, சிலாதலம் பேஜே ஒரு கல் தரையை அடைந்தான். அஷிலாதலம் பேஜே, அந்த பேஜே கேயுரகன்னுங்கிற பையனும் ரொம்ப தூரக்கு இல்லாத, ஆனா அவளுடைய கண் பார்வையிலேயே மகாஸ்வேதா திருஷ்டி நிசிருஷ்டம் ஷிலாதலம் பேஜே, பக்கத்திலேயே ஒரு கல்லுல உட்கார்ந்தான். அடைந்தான். சமுபவிஷ்ட சமுவிஷ்டஹ தத்ர தம் அதிருஷ்டி பூர்வம் ரூப அதிசயம் சந்திராபீடேசிய திருஷ்டுவா விஸ்மயம் ஆபேதே. அவளுக்கோ அந்த தரளிக்காவிற்கோ சந்திராபீடனுடைய சமுப இல்ல சமுபவிஷ்டாச்ச அப்படிங்கறச்சே கேயூரக்கனுக்கு போறது. ஓ கேயூரக்கன் தானா? ஓ சமுபவிஷ்டா புல்லிங்கத்தில் இல்லையே, இருக்கு. புல்லிங்கமா கேயூரகன். சமவிஷ்டஹ கேயூருக்கனானோனோ சமுபவிஷ்டஹ அவளுடன் சேர்ந்து உட்கார்ந்தவனாக தத்ர அந்த சிலாத்தலே சந்திராபீடனுடைய அதிர்ஷ்டபூர்வம் பார்க்காத முன் காணாத தம் ரூப அதிசயம் அந்த ஒரு அழகின் அதிசயத்தை திருஷ்டுவா கண்டு விஸ்மயம் ஆப்பேதே ஒரு ஆச்சரியத்தை அடைந்தான். எஸ் நமக்கு ஏதோ ஒரு டிராமால சீன் போட்ட மாதிரி இருக்குது. அது அந்த ஸ்டோரி டெல்லர்னுடைய ஒரு ஒரு கிரேட் ஸ்டோரி டெல்லருங்கிறச்சு, டு பிரிங் த சீன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ஐஸ் இருக்கு பாருங்கோ, தட்ஸ் அ டேலண்ட். என்ன ஒரு அப்சர்வர் 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 அப்சர்வர், எஸ் அந்த பவர் ஆஃப் அப்சர்வேஷன் தான் அங்க. ஐ தாட் தண்டி வாஸ் கிளாசிக் இன் திஸ் யுவர் தண்டி தண்டி இன் ஈவன் நவ ஐ ஃபீல் தண்டி மச் பெட்டர் மா சோ ஃபார். இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் வே, தண்டியோட ஒரு அப்ரோச் வேற, இவரோட அப்ரோச் வேற, அதுதாங்க நம்ம டிஃப்ரென்ஸை பார்க்கணும். தண்டி வந்து நிறைய நமக்கு வந்து வொகாபுலரி கொடுப்பார், இவர் வந்து நமக்கு பிக்சரைசேஷன் இஸ் ரொம்ப சூப்பீரியர். அவர் வந்து இவ்வளவு தூரம் டீடைல்டு கொடுக்க மாட்டார், கதை ஸ்டோரி டெல்லிங். ஹர்ஷ சரித்தம் ஆல்சோ ஐ லைக் இட் வெரி மச். அது யார்? அதுவும் பானா தானே? பயமா இது பாணர் தான், பாணரோடது ஹர்ஷ சரித்தம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். அப்படி ஐ என்னன்னா, ஃபால்ட் ஹர்ஷ சரித்தம் வாஸ் ஃபார் மோர். அதாவது இந்த இது வரைக்கும் நான் பார்த்த அந்த எமோட்டிவ் கம்பேரிபிலிட்டியில வந்து ஆமா ஹர்ஷனோட எமோட்டிவ் வந்து இஸ் ஃபார் மோர். என்ன சொல்றது, எனக்கு வந்து அந்த ரசம் வந்து மோர் தேன் அப்பீலிங் கரண்ட்லி வாட் இஸ் டன் பை மகாஸ்வேதா. டெஃபினட்டா இருக்கும், ஏன்னா ஒருத்தரோட வாசனா பலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம அனுபவிக்க கூடிய அந்த அந்த காவியத்திலிருந்து வரக்கூடிய ரசம் மாறும். சி, உங்களுடைய வாசனை வேற, என்னுடைய வாசனா சம்ஸ்காரங்கள் வேற. ஸோ என்னுடைய சம்ஸ்காரத்துல இப்போ வந்து ஒருவேளை கருணமோ ரதியோ இன்னும் ஜாஸ்தியா இருந்தது வச்சுக்கோங்களேன், இல்ல ரௌத்ரம் ஜாஸ்தியா இருந்திருக்குமா இருக்கும், அதனால ஐ வில் பி ஏபிள் டு அப்ரிஷியேட் தட் மோர் இன் த காவியம். வேற உங்களோட இதுல வந்து அந்த பித்ரு புத்திர வாத்சல்யம் ஜாஸ்தியா இருக்கலாம், அதனால யூ ஆர் ஏபிள் டு அப்ரிஷியேட் தட் மச் மோர், ஸோ இட் வில் பி மோர் டியர் எக்ஸாக்ட்லி, டு யூ. அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வரலான் இருந்தேன். நான் வந்து இந்த ஆண் பெண்ணுக்கு இருக்கிற அந்த ஒரு சிங்காரம் நிறைய என்னமோ அதை வந்து அதை கேட்டு தகட்டினதுனாலயோ என்னமோ அந்த அந்த ஹர்ஷனுக்கும் அவ ஃபாதருக்கும் இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த ஃபாதர் தன் சன்னை பத்தி சொல்றதும் அந்த சன்னு ஃபாதரை பத்தி சொல்றதும் எனக்கு என்னமோ அது ரொம்ப ஒரு ரொம்ப ஆமா, பிரமாதமா இருந்த மாதிரி இருக்கு. அங்கதான் நமக்கு வந்து இந்த அத்வைதத்துல சொல்றச்சே ஆத்மா ஒரு பொட்டலத்துல வருதுங்கிறோம் இல்லையோ, ஒரு ஒரு சரீரத்துல இருந்து இன்னொரு சரீரத்துக்கு போறச்சே 17 சாமானோட போறது, அது லிங்க சரீரம்னு சொல்றோமே, அது என்ன அந்த சம்ஸ்கார விசேஷங்களோட தானே போகிறது. ஸோ எந்த சம்ஸ்காரத்துல அது பழகி இருக்கோ அந்த ஆத்மா அதை தானே இங்கேயும் ரசிக்கும். அதனால்தான் ஆனந்தவர்தனன் சொல்றச்சே அவன் சொல்றான், நமக்கு வந்து அந்த ஸ்தாயி பாவங்கள்லாம் சம்ஸ்கார விஷயமாக நம்ம வந்து ஆத்மாவில் உட்காந்துட்டு இருக்கு, அதுகள் எல்லாம் ஆத்மாவும் மனசுல உட்காந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பொட்டலத்துல, அதோட நம்ம டிரான்ஸ்மிட் ஆகிறச்சே இன்னொரு சரீரத்துல, அப்போ நம்ம அனுபவிக்கிற விதம் அதுக்கேத்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் சம்திங் தட், ஏன்னா ஒரு ஒரு நடிகனோ நடிகையோ ஸ்டேஜில் நடிக்கிறான்னா, இல்லை நம்ம ஒரு கதை படிக்கிறோம்னா, எனக்கும் இந்த வேர்ட்ஸ் மாறல, உங்களுக்கும் வேர்ட்ஸ் மாறல, போத் ஆஃப் அஸ் ஆர் ரீடிங் த சேம் வேர்ட்ஸ், பட் ஈச் ஒன் எக்ஸ்பீரியன்ஸஸ் டிஃப்ரெண்ட்லி. ஆமாம்.
எனக்கு என்னமோ அவன் வந்து அவன் அப்பா சொல்லுவான் தெரியுமா, அந்த இடம் ஆமா ரொம்ப எனக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்ப நல்லா மனுஷனை இருக்கும். பார்த்து இன்னும் சொல்லுவான், நான் வந்து குழந்தை சாப்பிட்டானான்னு கேட்பார். கிருதாகாரஸ்ய திரிதினம் திரிதிவசம்பர், மூணு நாளா சாப்பிடல குழந்தைம்பர். என்ன ஒரு ஒரு இது தெரியுமோ அந்த இடத்துல, வாத்சல்யம், ஒரு அவ்வளோ ஒரு வாத்சல்யம், வாத்சல்ய ரசம் தெரியும். பரிசமாப்த ஜபாது மகாஸ்வேதா பப்ரச்ச தரளிக்காம் கிம் துவயா கிம் துவயா திருஷ்டா பிரிய சகி காதம்பரி குஷலினி. பரிசமாப்த ஜபா, ஒரு ஜபத்தை முடித்தவளாக மகாஸ்வேதா, தூ மகாஸ்வேதாவோ தரளிக்காம் தரளிக்காவை நோக்கி பப்ரச்ச இவ்வாறு கேட்டாள். என்ன கேட்டாள்? கிம் துவயா திருஷ்டா பிரியசகி காதம்பரி குஷிலினி, என்ன உன்னால் காணப்பட்ட என்னுடைய பிரியமான தோழியான காதம்பரி நலமா? கரிஷ்யதி வா தது அஸ்மது வசனம், என்ன என்னுடைய கூற்றை நீ வந்து அவளிடம் என் வார்த்தையை அவள் செய்வோளா அப்படின்னா, நான் கேட்டபடி அவள் நடந்து போலா. அஸ்மத் வச்சனம், அஸ்மத் வச்சனம் கரிஷ்யசிவா, என்ன என் சொல் பேச்சு கேட்பாள் கேட்பாளாவள். சோ அஸ்மத் வச்சனம்ங்கிறது என்ன, அங்க நிஜ பாணி கிரகணம் தானே, நீ அவ கல்யாணம் பண்ணி ஆமா போலான்னு கேட்டுக்கிறா. ஆமா ஆமா. தரளிகா வினயன வினய அவனத 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 மௌலிகி ஈஷது ஆலிம் பதகர்ண பாஷாம் ஆலம்பித 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 கர்ண பாஷாம் அதிமதுரையா கிரா வியஜ்ஞபத் வியஜிஜ்ஞபத் பர்த்ருதாரிக்கே திருஷ்டா கலு மயா பர்த்ருதாரிகா காதம்பரி. பிறகு சா தரளிகா, அந்த தரளிகானவள் வினயா அவனத மௌலிகி, ஒரு வினயத்தினால் ஒரு மரியாதையினால் தலைகுனிந்த தலையை குனிந்தவளாக ஈஷத் ஆலம்பித கர்ணபாஷம் சிறிது தொங்குகின்ற காது, காது காதுகளை காதா கர்ணபாஷம்ங்கிறது அந்த கர்ண சஷ்குழி இருக்கோ இல்லையோ அத சொல்றா. சோ காதை கொஞ்சம் கீழே இது பண்ணி இறக்கி அத மூஞ்சி கீழே இறக்குறா, அது ஆமா தலையை கீழே காதை கொண்டு வந்து கொண்டு வரா. அதிமதுரா அது அதிமதுரையா கிரா, வெகு ஒரு இனிமையான ஒரு பேச்சினால் யஜ்ஞபயதி வர வேண்டினாள். வியஜிஜ்ஞபயத்துங்கிறச்சு விஜ்ஞாபயதி, விஜ்ஞாபனம் செய்தாள். சோ வியஜிஜ்ஞபத் வேண்டினாள், வேண்டினாள் இல்ல தெரிவித்தாள், தெரிவித்தாள் தெரிவித்தாள் விஞ்ஞாபனம் பண்றதுங்கிறச்சு தெரிவிக்கிறது தானே. பர்த்ருதாரிக்கே அரசகுமாரியே மயா பர்த்ருதாரிக்கா காதம்பரி திருஷ்டாக்களு, என்னால் அரசகுமாரியான காதம்பரி என்னால் டெபினட்டாக பார்க்கப்பட்டாள். சர்வத்தக குஷிலினி, எல்லாமே வந்து நலம்தான், எல்லா விதத்திலும் சர்வத்தகா எல்லா விதத்திலும் அவள் வந்து நல்ல நன்றாக இருக்கிறாள், நலமாக இருக்கிறாள். விஜ்ஞாபிதா ச நிகிலம் பர்த்ரு பர்த்ரு துஹிதுஹு சந்தேஷம், நிகிலம் எல்லா பர்த்ரு பர்த்ரு துஹிதுஹு சந்தேஷம் அரச அரசகுமாரியின் சந்தேஷம்ங்கிறச்சு மகாஸ்வேதாவனுடைய சந்தேஷம் எல்லாமே அவளுக்கு தெரிவிக்கப்பட்டது காதம்பரிக்கு. காதம்பரிக்கு நிக்கிலம் பர்த்ரு துஹிதுஹு, இந்த இடத்துல இது மகாஸ்வேதாவினுடைய சந்தேஷம் செய்தியானது விஜயாபிதா தெரிவிக்கப்பட்டது. ஆக்கர்ணியச்ச யத்து தயா சந்ததம் உக்த ஸ்தூல அஸ்ரு பிந்து வர்ஷ சந்தத சந்தத முக்த ஸ்தூல சோ சந்தத முக்த ஸ்தூல அஸ்ரு பிந்து வர்ஷம், எப்ப பார்த்தாலும் ஒழுகுகின்ற கண்ணீர் கண்ணீர் ருதித்வா பிரதிசந்திஷ்டம் தத் ஏஷக தயா ஏவ விசர்ஜிதஹ தஸ்யா ஏவ வீணா வாஹகஹ கேயூரகஹ கதயிஷ்யதி இது உக்த்வா விராமஹ விரராம விரராம. எத்து தய ஆக்கர்ணிய எத்து தயா எத்து ஆக்கர்ணியச்ச, எந்த ஒரு
செய்தியை அக்கர்ணியை கேட்டுவிட்டு தயா அந்த தரளிக்காவினால் அந்த கதம்பரியினால் ஓ கதம்பரியினால் ஓகே கதம்பரியினால் இன்னும் தரளிகா பேசின்னு இருக்கா. ஸோ காதம்பரி ரொம்ப நன்னா இருக்கா, உன்னுடைய சந்தேஷம் எல்லாத்தையும் அவளுக்கு நான் தெரிவிச்சுட்டேன். அந்த சந்தேஷத்தை அவ கேட்டுட்டு தயா காதம்பரியா சந்தத எப்பொழுதும் முக்த விடப்பட்ட ஸ்தூல அஸ்ரு பிந்து பெரிய கண்ணீரின் திவலைகளின் பொழிதல் பொழிதலுடன் ருதித்வா அழுதுவிட்டு அழுது பிரதிசந்திஷ்டம் பதில் கூறினாள். கண்ணீர் பதில் கூறினாள். அந்த பதில் என்ன? தது அந்த பதிலானது ஏஷஹா, இவன் இந்த இந்த கேயூரகன். கேயூரகன் தயா ஏவ விசர்ஜிதக அவளால் கூறப்பட்டதான விசர்ஜிதஹன அனுப்பப்பட்ட. அனுப்பப்பட்ட தயா ஏவ விசர்ஜிதக தனியா ஏவ அனுப்பப்பட்ட சசியாக ஏவ வீணா வாகக்கக அவளுடைய வீணை வாசிப்பவனான வாகக்கஹன தூக்குறவன், எப்படி வெத்தலை பொட்டி தூக்குறவன் தூக்குறவாளோ, தாம்பூல கரங்க வாகினிங்கிறோமோ இல்லையோ, அதே போல இங்க வந்து வீணா வாகக்கஹா அந்த காதம்பரியனுடைய வீணையை தூக்குபவன். தூக்குபவனான கேயூரக்கன் கதிஷிய கதயிஷ்யதி கேயூரக்கனானவன் கூறுவான் என்று கூறிவிட்டு விரதாம அவள் அமைதி கொண்டாள். விரத வச்சசி தஸ்யாம் கேயூரக அப்ரவீத் பர்த்ருதாரிக்கே மகாஸ்வேதே தேவி காதம்பரி திருட தத்த கண்ட கிரகா த்வா விஜ்ஞாபயதி அதுக்கு மேல எது போறது. ஸோ விரத வச்சசி தஸ்யாம் சத்யாம். ஸோ அவ அந்த தரளிகா வந்து பேச்சை நிறுத்திய பிறகு கேயூரகா அப்ரவீத்து கேயூரகன் கூறினான், என்ன பர்த்ருதாரிகே? பர்த்ருதாரிக்கே அரசகுமாரியே மகாஸ்வேதே தேவி காதம்பரி தேவி காதம்பரியானவள் திருடதத்த கண்டகிரகா திருடதத்த கண்டகிரகம்னா கழுத்தை ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுன்னு. உன்னை ஹக் பண்ணிட்டு அவ சொல்றா இத அப்படின்னு, உன்னை நன்னா தழுவிக்கொண்டு, திருடமாக தத்த கண்டகிரகா கழுத்தில் தழுவிக்கொண்டு துவாம் உனக்கு விஜ்ஞாபயத்தை தெரிவிக்கிறாள். இவ்வாறு தெரிவிக்கிறார். ஆஹா எது இயம் ஆகத்திய மாம் மாம் அவதத் அவதத் தரளிகா தத் கதய கிம் அயம் குருஜன வச்சன அனுரோதக கிம் இதம் மத் சித்த பரீக்ஷணம் இருக்கட்டும், கிம் ஒன்னொன்னா இவ சொல்லிட்டு வந்துருங்கோ, ஏன்னா அவளோட சந்தேஷம் ஓகே இல்லையா. எது இயம் ஆகத்திய மாம் அவதத்த மாம் அவதத் தரளிகா எது இயம் ஆகத்ய எந்த எந்த இயம் தரளிகா ஆகத்திய, இந்த தரளிகானவள் வந்து மாம் அவதத்து எனக்கு எந்த கூறினாளோ. கூறினாலோ அந்த செய்தியை தத் கதைய அதை கூறு கிம் அயம் குருஜன வச்சன அனுரோதக எந்த கிம் அயம் எந்த அந்த குருவச்சன குருஜன பெரியோர்களின் வச்சன அனுரோதக பேச்சை ஏற்றவாறு இல்லை, இது எப்படி சொல்லணும்னா, அவ கேட்குறா சகி ஒல்லியோ, பால்ய சகி வேற, சின்ன வயசுலேருந்து வந்து பழகியிருக்கா, அதனால இது பாரு, இந்த தரளிக்காவை விட்டு என்கிட்ட வந்து, தரளிக்கா என்கிட்ட என்ன சொன்னாலோ அதை பற்றி சொல்லு, இது வந்து பெரியோர்களெல்லாம் உன்னை வந்து வற்புறுத்தினாளா, குரு வச்சன அனுரோதகா, அவள்லாம் சொல்லி தானே நீ எனக்கு சொல்கிற, இல்லை என்னை வந்து நீ பரீட்சை பண்ணுறதுக்காக நீ இப்படி பேசுறியா. சரி, அவளுக்கு வந்து ஆதங்கம், தன்னுடைய ஃப்ரெண்டு வந்து கணவனை இழந்து காதலனை இழந்து அவள் இருக்கிறச்சே, அவள் வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு என்னை போட்டு வற்புறுத்துறான்னா, நீ இப்படி ஒரு செய்தியை இவள்கிட்ட அமிச்சிருக்கே, இது என்ன பெரிய அப்பா அம்மாலாம் என்னை இப்படி சொல்லணும்னுட்டு உன்கிட்ட வந்து உன்னை வற்புறுத்தினாளா என்கிட்ட சொல்றதுக்கு அப்படின்னு கேட்குறா. கிம் அயம், அயம் வச்சக, இயம் வச்சகா. ஸோ இந்த இடத்துல வந்து அயம் அனுரோதகான்னு அதோட அன்வைக்கணும். ஸோ குருஜன வச்சன அனுரோதகா, பெரியோர்களின் வார்த்தை கட்டுப்பாடா இது, அவளுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நீ இந்த மாதிரி என்ன கேட்கறியா தரளிகா மூலியமாக. அல்லது கிமிதம் மத் சித்த பரீக்ஷணம், என்னுடைய சித்தத்தை என்னுடைய மனசை பரீட்சணம் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஒரு செயலா இது. கிம் கிரக நிவாச அபராத நிபுணக
உபாலம்பக கிம், எந்த கிரகநிவாச வீட்டில் வசிப்பதற்கு வசித்ததற்க கூடை வசித்ததற்காக அபராத நிபுண உபாலம்பக அதற்கு என்ன தண்டனையா? அதாவது நீ நான் வீட்டுல இருக்கேன், நீ காட்டுல இருக்கங்கிறதுக்கு வந்து எனக்கு என்னமோ அபராதம் நான் பண்ணிட்டேன், எனக்கு நீ வந்து அதை வெய்ய குத்தி காமிக்கிற மாதிரிலாம் இருக்கு எனக்குங்கிறா. ஓஹோ, கிம் பிரேம விச்சேத அபிலாஷக, என்ன பிரேம விச்சேத காதலின் பிரிவு பிரிந்ததினால் அபிலாஷக ஆசையா? பிரேம இல்லை, பிரேம விச்சேதங்கிறச்சே நம்ம ரெண்டு பேருனுடைய ஒரு ஒரு ஸ்னேகம் பிரியறதுங்கிறத நீ வந்து எனக்கு இந்த மாதிரி சொல்லி அனுப்புறியாங்கிறா. அப்படி நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் இதோட ஓவருங்கிற மாதிரி நீ எனக்கு இதை சொல்லி இந்த வார்த்தையா, அதுக்கா அதுக்கு இண்டிகேஷனா இது? இந்த முன்னாடி வந்து கிரக நிவாச அபராத நிபுண உபாலம்பகா அப்படிங்கிறச்ச நீ வந்து நீ ஏன் வீட்டில் உட்காந்துட்டு இருக்க, நான் வந்து காட்டில் இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக என்னை வெய்யற மாதிரி இருக்கிற வார்த்தையா, அல்லது நம்மளுடைய பிரேம விச்சேத பிரேமை வந்து பிரிஞ்சு விடுறது பிரேம பங்கம் ஏற்பட போறதுங்கிற ஒரு ஆசையினால் இதை கூறுகிறாயா? உனக்கு துண்டிச்சுக்கணுங்கிறதுக்காக நீ சொல்றியா இதை? கிம் பக்த ஜன பரித்தியாக உபாயக, என்ன பக்த ஜன பரித்தியாக உபாயக? உன்னுடைய நான் இருக்கேன் பக்த ஜனனா, என்ன நீ வந்து பரித்தியாகம் பண்றதுக்கு இது ஒரு உபாயமா உனக்கு? உபாயமா? கிம் வா பிரகோபக, இல்ல வேற ஏதாவது கோபமா உனக்கு? ஜானாசி ஏவமே சகஜ பிரேம நித்யந்த நிர்பரம் ஹிருதயம். ஜானாசி ஏவ மே, நீ உனக்கு தெரியும், என்ன தெரியும்? மே மம சகஜ பிரேம நித்யந்த நிர்பரம் ஹிருதயம். சகஜ பிரேம, ஒரு சரளமான ஒரு அன்புடைய நிச்சந்த ஒழுகுகின்ற நிர்பரம் பூரணமாக இருக்கும் ஹிருதயம் மனதானது. என்னுடைய ஸ்நேகம் பத்தி உனக்கு தெரியாதா? ஜானாசி ஏவ மே ஸ்னேகா இல்லையா, என்னுடைய ஹிருதயமானது அப்படியே உன்னை குறிச்சு ஒரு ஸ்னேகம் பிரேமை பூர்ணமாக இருக்குங்கிறது உனக்கு தெரிஞ்சது தானே. அப்படியும் நீ இந்த மாதிரி ஒரு நிஷ்டுரமா ஒரு இதை எனக்கு வந்து சொல்ற பத்தியோ இல்லையோ அட்வைஸ். ஏவம் ஏவம் அதி நிஷ்டுரம் சந்தி 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 கதம் சந்தி சந்தி கதம் ந லஜ்ஜிதாசி, எவ்வாறு நீ வந்து வெட்கப்படவில்லை? ஏவம் அதி நிஷ்டுரம், இவ்வாறான அதி நிஷ்டுரம் கொடூரமான சந்திசந்தி செய்திகளை அனுப்புபவர்கள், செய்திகளை இல்ல சந்திசந்திங்கிறச்சு சந்தேஷம் பிரேஷயந்தி, இப்பேற்பட்ட ஒரு பருஷமான கொடூரமான ஒரு சந்தேஷத்தை அனுப்புகின்றவளான நீ, சத்ருபிரத்யம் இல்லையா, சோ அனுப்புகின்றவளான நீ கதம் ந லஜ்ஜிதா அசி, ஏன் வெக்கப்படல? இன்னும் அன்பு இருக்கே எனக்கு, நீ அப்படியும் இந்த மாதிரி ஒரு கொடூரமான சந்தேஷத்தை அனுப்புற கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி, அப்ப வந்து உனக்கு வெக்கப்படலையா? நீ வெக்கமா இல்ல? ததா மதுர பாஷினி கேன அசி சிக்ஷிதா வக்தும் அப்ரியம், ததா அவ்வாறெனில் ததா மதுர பாஷினி, அப்படி இனிமையாக பேசுகின்ற நீ யாருனால கத்து கொடுக்கப்பட்டு இப்படி ஒரு பருஷமான வார்த்தை அப்பிரியமான வார்த்தையை பேசுகிறாய்? பாஷினி, இவ்வாறான ஒரு இனிமையான பேசுபவளான நீ கேன சிக்ஷிதா அப்பிரியம் வக்தும் அசி, கேன அப்பிரியம் வக்தும் சிக்ஷிதா அசி அசி, கேன எவரானினால் அப்பிரியம் அப்பிரியம் எனக்கு வந்து ஒரு பிடிக்காததான செய்தியை சொல்லுவதற்கு கூறுவதற்கு சிக்ஷிதா சொல்லி கொடுத்தவளாக ஆனாய் நீ. ஸ்வஸ்தக அப்பி தாவத்கஹ இவ ஸ்ருஷ்ருதய கனியஸ்ய வசான் கனியஸ்ய கனியசி அவசான விரசே அவசான விரசே கர்மணி திருஷே
மதிம் உபசர்ப்பயேத் ஸ்வஸ்தஹா அபி ஸ்வஸ்தஹ தாவத்து அபி தாவத் தாவத் கஹ க க இல்ல தாவத்து தனியா பிரிச்சுக்கோங்க. ஸ்வஸ்தஹா அபி தாவத்து கைவ சுஹ்ருதயஹா ஜனஹா சஹ்ருதயஹா ஜனஹா. நல்லாக ஸ்வஸ்தஹ அபி நன்றாக ஹெல்த்துடன் கூடியிருந்த பொழுதிலும் தாவத்து எவ்வரையில் க இவ ஹிருதய அந்த அந்த ஸ்வஸ்தோபி தாவத்துங்கிறதுக்கு எதுவரை இல்லைங்கிறது வேண்டாம், ஏன்னா அந்த இடத்துல இட் இஸ் அ ஸ்டைலிஸ்டிக் எக்ஸ்பிரஷன். ஸோ ஒரு மாதிரி ஸ்வஸ்தோபி தாவத்து நல்ல சுகசாந்தியோடு இருக்கக்கூடிய ஒருத்தனாக இருந்த பொழுதிலும் கைவ எந்த ஒரு மனுஷன் சஹிருதயா நல்ல சஹிருதயன்னா இஷ்ட அனிஷ்ட எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஒப்ப இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனுஷனானவன் இந்த மாதிரி ஒரு காரியத்தில் புத்தியை செலுத்துவான். கனியசி ரொம்ப சிறிதான அவசான விரசே, விரசத்தில் முடியக்கூடிய வியோகத்தில் முடியக்கூடிய ஒரு விஷயமாக கர்மணி அந்த பாணிகிரகணம்ங்கிற ஒரு செயல், ஈத்ருஷே கர்மணி இந்த மாதிரி ஒரு செயலில் மதிம் உபசர்ப்பயேத்து புத்தியை செலுத்துவான். எதுக்கு இது சொல்கிறா? குசலமாக இருக்கிற எந்த ஒரு பர்சனும் ஒரு 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 இஷ்ட அனிஷ்ட இதில் வந்து சேர்ந்து ஒரு ஒரே சிமிலர் ஃப்ரீக்வன்சியில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் இந்த மாதிரி ஒரு ரொம்ப க்ஷுத்ரமான ஒரு சி கல்யாணம்னு இருந்தால் கூட அது என்னமோ என்னையும் ஒன்றையும் வந்து நம்மளுடைய ஸ்நேகத்தை பிரிக்கிற மாதிரினா இருக்கு, அந்த மாதிரி ஒரு காரியத்தில் புத்தியை செலுத்துவானா யாராவது அப்படிங்கிறான். கிம் கிம் உத அதி துக்க அபிஹத ஹிருதயஹ அஸ்மத் அஸ்மத்விதஹ ஜனஹ கிமுத என்ன மேற்கொண்டு கூறுவதற்கு அதி துக்க அபிஹித ஹிருதயஹ மாபெரும் துயரத்தினால் அடிக்கப்பட்ட மனதுடைய ஹிருதயஹ அஸ்மத்விதஹ ஜனஹ நம்மை போன்ற ஜனங்களை பற்றி கிமுத்தக மேற்கொண்டு என்ன கூற முடியும்? சுகிருத் துக்க கேதிதே ஹி மனசி க்வைவ சுகாஷா க்வைவ நிர்வர்த்தி காய்வ காயேவ சுகாஷா காயேவ கைவ கைவ சாரி காயேவ சுகாஷா காயேவ நிர்வர்த்தி கீதிருஷா போகாஹ கானி வா ஹசிதானி சுகிருத் துக்க கேதிதே ஹி நண்பர்கள் வந்து துக்க கேதித்தேபி தூரத்தினால் பீடித்திருக்கும் பொழுது நண்பனின் துக்கத்தினால் பீடிக்கப்பட்டதாக மனதில் பீடிக்கப்பட்டதான மனதில் ஸோ இவ இவ இந்த இடத்துல வந்து சுஹ்ருத்துன்னா மகாஸ்வேதா, மகாஸ்வேதா துக்கம் பிரிய விரகம் அதனால் கேதித்தே மனசி காதம்பரி மனசி சதி இல்ல இல்ல விஷயம் இது லொகேட்டிவ் தான் நமக்கு சுகிருது துக்க கேதித்தே மனசிஹி கா ஏவ சுகாஷா என்ன வந்து ஒரு சுகாஷா ஒரு ஒரு ஆசையானதா சுகத்திற்கு சுகத்தை விரும்பும் ஆசைங்கிறது எங்க இருந்து வரப்போறது? ஏன்னா சுகிருத்தினுடைய துக்கத்தினால துக்கப்பட்ட ஒரு ஹிருதயத்தை கொண்ட நான் என்னுடைய மனதில் எங்க இருந்து சுக ஏன்னா கல்யாணம்ங்கிறது ஒரு சுகத்தை ஆசைப்படுறவளா இருந்தா கல்யாணம் பண்ணிக்கணும். நிர்வருத்திகிங்கிறச்சேயும் ஹாப்பினஸ் காயேவ நிர்வருத்திகினா இதே ஒரு சந்தோஷத்தை தேடிதானே நம்ம வந்து பண்ணிக்கிறோம். கீத்ருஷாக இது போகாக எங்க வந்து என்ஜாய்மெண்ட் எல்லாம் கீத்ருஷாக எங்கே காணி வா ஹசிதானி சிரிப்பதுதான் எங்கே? ஏன்னா ஒரு கல்யாணம்ங்கிறச்சே நாயக்கன்னு வருவான் அவன் கணவன் வர்றச்சே அவனோட சிரிக்கணும் பேசணும் என்ஜாய் பண்ணணுங்கிறதெல்லாம் எப்படி நடக்கும் இந்த ஹிருதயத்துலங்கிற ஏன ஈத்ருஷீம் தசாம் உபநீதா பிரிய சகி கதம் அதிதாருணம் தம் அகம் விபம் இவ அப்ரிய காரணம் விஷமிவ அப்ரிய காரணம் விஷமிவ அப்ரிய காரணம் காமம் ச காமம் குறியாம். அந்த காமன் மன்மதன சொல்றா மன்மதன் என் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி ஒரு தசையில அவன் கொண்டு வந்து அழைச்சிருக்கான் போட்டிருக்கான் அந்த மன்மதன், அந்த மன்மதனை நான் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுவேங்கிறான்.
புரியுமா? ஏன ஈதிருஷ்யம் எந்த மன்மதனினால் ஈதிருஷ்யம் இவ்வாறான தசாம் நிலையை உபநீதா பிரியசிக்கு என்னுடைய ஆசையான தோழியானவள் உபநீதா அடைந்தாளோ, கதம் அதிதாருணம், எவ்வாறு அதிதாருணம் மிகவும் கொடூரமான விஷமிவ ஒரு ஒரு பாய்சனை போல் அப்பிரியக்காரிடம் செய்யக்கூடாததை செய்த காமம் அந்த மன்மதனானவன் மன்மதனை மன்மதனை தம் காமம் அகம் சகாமம் குறியாம், நான் எவ்வாறு அதை வந்து சகாமம் குறியாம். அவனை வந்து மன்மதன ஒரு ஆசையை பூர்த்தி செய்தவனாக நான் எவ்வாறு செய்வேன்? ஹவு கேன் ஐ மேக் ஹிம் சக்சஸ்ஃபுல்? ஓகே, காமம் மன்மதனை சகாமம் அகம் கதம் குறியாம். நன்னா இருக்கு ஓகே. அந்த சென்டென்ஸ், ரொம்ப அழகா இருக்கு. திவசகரா திவசகர அஸ்தமய அஸ்தமய திவசகர அஸ்தமய விதுராசு. விதுராசு நளினிஷு சகவாச பரிச்சயாத் பரிச்சயா சக்கரவாக யுவதிஹி அபி பதி சமாகம சமாகம சுகானி. சுகானி பரித்யஜதி. அட திவசகரா அஸ்தமய விதுராசு திவசகர சூரியனானவன் அஸ்தமய அவன் வந்து மறையும். சூரியனுடைய அஸ்தமயத்தினால் விதுராசு துக்கமாக இருக்கக்கூடிய, ஆர் அப்படியே ஏன்னா இந்த தாமரை எல்லாம் மூடின்றுமோ இல்லையோ, அதனால துக்கம்ங்கிறத இங்க வந்து லட்சணையா எடுத்துக்கணும். சோ நளினிஷு. விதுராசு நளினிஷு. ஓகே, அட்ஜெக்டிவ் டு நளினிஷு. எஸ் ஓகே. திவகர அஸ்தமய சூரியன் மறைந்ததினால் விதுராசு துயரமுற்ற நளினிஷு அந்த குளங்களில் தாமரைகளின் தாமரைகளில் சகவாச ஒரு விதமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பின் பரிச்சயாத் அதற்கான அந்த ஒரு கூட வசித்ததினால் இருக்கும் ஒரு இது அறிமுகம். அந்த அறிமுகம் காரணமாக இப்போ கூட தாமரைக்குளம் வசித்ததினால் இருக்கு. இன்னொரு இது பாருங்க, தாமரைக்குளம் இருக்கு. அந்த தாமரைக்குளத்துல நிறைய தாமரை பூவும் இருக்கு, சக்கரவாக்க பட்சியும் இருக்கு. ரெண்டும் சேர்ந்து ரொம்ப வருஷ காலம் அப்படியே கூடவே இருந்துட்டு இருக்கோம் இல்லையோ. ஸோ சூரியன் அஸ்தமனம் ஆகரிச்சே அந்த தாமரை பூவும் அப்படியே மூடிண்டுடுறது. அது வந்து துக்கப்பட்டு விடுறதுங்கிறதுனால கூட தானும் இருக்கோமேன்னு இந்த சக்கரவாக்க பட்சி வந்து தன்னுடைய பிரியனை விட்டு தவிக்கிறதாம். சி, இரவு நேரத்துல நேச்சுரலா நடக்கக்கூடிய விஷயத்த இங்க வந்து ஹேத்துவ உத்பிரேக்ஷ பண்றார் இல்லையா? ஆமா, எப்படி என்ன, சக்கரவாக்க பட்சிக்கு வந்து கண் தெரியாது ராத்திரி நேரத்துல. சோ அதனால தன்னுடைய பிரியனை விட்டு பிரிஞ்சு அது கத்தும். இங்க என்னமோ கூட இருக்கிற நளினி வந்து மூடிக்கிறதேன்னு இது வந்து துக்கப்பட்டுதான் கூட. ஷி வாண்ட்ஸ் டு ஜஸ்டிஃபை ஹர் பொசிஷன் ஹியர் இல்லையா? மகாஸ்வேதாவனுடைய துக்கத்துக்கு ஏத்த தானும் துக்கப்படுறோங்கிறத சொல்றாங்க சகவாச பரிச்சயாத்துன்னு. சகவாச பரிச்சயாத்து சக்கரவாக யுவதிஹி அபி சக்கரவாக பெண் பறவையானதும் பதி சமாகம சுகானி பரித்யஜதி கணவன் சமாகம திரும்பி வரும் மகிழ்ச்சியை பரித்யஜதி விட்டு விடுகிறது. திரும்பி வருங்கிறத விட சேர்க்கைன்னு போட்டா போறோம். சமாகமான சேர்க்கை சங்கமம். சேர்க்கை சங்கமம் சுகானி பரித்யஜதி அதை விட்டு விடுகிறது. கிமுத நார்யாக பெண்களை பற்றி என்னதான் கூற வேண்டும் பக்ஷியே அப்படி இருக்கிறச்சு, பெண்களை பத்தி நம்ம என்ன சொல்றது? சொல்றதுக்கு. அகீச்ச எத்திர பர்த்து விரக விதுரா பரிஹிருத்த பரபுருஷ தர்சனா திவா நிஷம் நிவசதி பிரியசகி கதமிவ தன் எனக்கு பிரிண்டிங் ப்ராப்ளம் நீ படிச்சுடு. அதுவரே அபிச்ச எத்ர அதுதானே? ஆமா, அதுக்கு ஆமா அடுத்த லைன் ஃபுல்லா படிச்சிருந்தேன். சரி, அபிச்ச எத்ர பர்த்ரு விரஹ விதுரா பரிஹிருத பரபுருஷ தர்சனா திவானிஷம் நிவசதி பிரியசகி
கதமிவ தன் மம ஹிருதயம் அபரஹா பிரவிஷேத் ஜனஹா. எத்ரச்ச ஓகே, ஸோ எங்கு பர்த்ரு விரஹ விதுரா, கணவனிடமிருந்து பிரிந்து துக்கப்படுகின்றவளான பரிஹிருத பரபுருஷ தர்ஷனா, மற்ற புருஷர்களை பார்க்க மாட்டேன்னுட்டு அதை விளக்கினவளான பரிஹிருத விடப்பட்ட பரபுருஷ தர்ஷனம் மற்றவர்களை பார்ப்பது என்பதை விட்டவளான சகவாச சாரி திவானிஷம் இரவும் பகலும் பிரியசகி நிவசதி, என்னுடைய பிரியசகி தோழியானவள் வசிக்கிறாளோ, கதமிவ தன் மம ஹிருதயம் அபரஹா ஜனஹா பிரவிஷேத்து. அப்படி என்னுடைய என்னுடைய தோழி வந்து பரபுருஷனை பார்க்க மாட்டேன்னு சொல்லி கணவனை விட்டு பிரிஞ்ச இருக்கிற துக்கத்துல இருக்கும் பொழுது என் மனசுல இன்னொருத்தன் வருவான் நுழைஞ்சிடுவாங்கிறது எப்படி நீ நினைக்கலாம்? சோ அபரஹ அபரஹா ஜனஹா மம ஹிருதயம் கதம் பிரவிஷேத்து, என் ஹிருதயத்துக்குள்ள எப்படி நுழைவான் இன்னொருத்தன்? எத்ரச்ச பர்த்ரு விரஹ விதுரா தீவிர விரத கர்ஷிதாங்கி பிரியசகி மகத் கிருச்சிரம் அனுபவதி தத்ர அகம் அவகணைய ஏதத் கதம் ஆத்மசுகார்த்தினி பாணிம் கிராகயிஷ்யாமி. தோழி பர்த்ரு விரஹ விதுரா, கணவனிடமிருந்து பிரிந்து துயரத்தில் இருக்கும் என் தோழி, தீவிர விரத கர்ஷிதாங்கி, மிகுந்த ஒரு விரதம், ஒரு கொடூரம் கொடுமையான ஒரு விரதத்தை எடுத்துட்டு இருக்கா, ஒரு தீவிரமான ஒரு விரதத்தினால கர்ஷித அங்கி அப்படியே மெலிந்த உடம்பை கொண்டவளான பிரியசகி தோழி மகத் கிருச்சிரம் அனுபவதி, ஒரு பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறச்சே, தத்ர அந்த சமயத்தில் நான் ஏதது அவகணைய, அவளுடைய கஷ்டத்தை அவகணைய பொருட்படுத்தாமல், கதம் ஆத்மசுகார்த்தினி, என் சுகத்தை விரும்புவளாக பாணின் கிராகயிஷ்யாமி கல்யாணம் செய்து கொள்வேன். அதனாலதான் கேக்குறது நியாயமா? இது என்ன நம்மளுடைய ஸ்நேகம் பிரியணுங்கிறதுக்காக நீ கேக்குறியா? பேச்சு ஆரம்பிச்சா அப்படி கதம் வா மம சுகம் பவிஷ்யதி, எவ்வாறுதான் எனக்கு வந்து அதனால் மகிழ்ச்சி ஏற்படும்? பிரேரணா ச அஸ்மின் வஸ்துனி மயா குமாரிகா ஜன விருத்தம் சுவாதந்திரியம் ஆலம்பிய அங்கீகிருத்தம் உன்னிடத்தில் உள்ள ஒரு அன்பினால் ச அஸ்மின் வஸ்துனி, அந்த ஒரு பொருளில், எந்த பொருள் அஸ்மின் வஸ்து கல்யாணத்தில? ஆமா, த்வத் பிரேம்நாச அஸ்மின் வஸ்துனி மயா குமாரிகாஜன விருத்தம் ஸ்வாதந்திரம் அவலம்பிய. குமாரிகாஜன விருத்தம், அதாவது குமாரிகளுக்கென்று ஏற்பட்ட விருத்தம், அதற்கு ஆப்போசிட்டாக இருக்கும் சுவாதந்திரியம் அவலம்பிய, என் சுதந்திரத்தை தழுவி அங்கீகிருத்தம் அயசக, புகழ் இல்லாததை ஏற்றுக்கொண்டு சமவதீரித்த வினையக, அடக்கத்தை சமவதீரித்தக, அதை தாண்டி அவதீரித்தகன்னா தாண்டிதன? ஆமா ஆமா, அவதீரித்தக வினையக ஒரு பொருட்படுத்தாமல் அது இது பண்ணி இன்சல்ட் பண்ணிங்கிற மாதிரி அலட்சியப்படுத்தி. குரு வச்சனம் அதிக்ராந்தம், பெரியோர்களை வார்த்தையை தாண்டி லோக அபவாதக நகிந்தக, மற்றவர்கள் என்ன கூறுவார்கள் என்பதை பொருட்படுத்தாமல், வனிதா ஜனசிய சகஜம் ஆபரணம் உத்ருஷ்டா லஜ்ஜா, வனிதா ஜனசிய பெண்களினுடைய சகஜம் ஆபரணம் லஜ்ஜா, சகஜமான அணியக்கூடிய வெட்கம் என்ற ஆபரணத்தை உத்ருஷ்டா நான் விட்டுவிட்டேன். டாப்பு மாதிரி இல்ல, சகஜ ஆபரணம் லஜ்ஜா, என்ன ஒரு ஒரு இயற்கையாகவே மத்தவாளெல்லாம் வந்து ஒரு பணிஞ்சு போகிறது பணிஞ்சு போகிறது, வெட்கப்பட்டு நம்ம வந்து ஐயோ இல்லை இல்லை அதெல்லாம் விட்டு நான் இன்னைக்கு நான் வந்து பேசுறேன் உங்ககிட்ட. ஒரு சுவாதந்திரியத்தை அவலம்பனம் பண்ணிட்டு நான் இப்ப பேசுறேன் உங்ககிட்ட. வனிதா ஜனசிய சகஜ ஆபரணா லஜ்ஜா உத்ருஷ்ட கதைய கதமிவ புனக அத்திர பிரவர்த்தத்தை கதைய கூறு புனக மறுபடியும் அத்திர கதம் சா, இந்த இடத்துல வந்து சாங்கர்ச்சு காதம்பரியானவள், அப்பேற்பட்ட அந்த லஜ்ஜா வெட்கத்தை விட்ட அந்த காதம்பரியான சா, நான்
சா அகம்னு எடுத்துக்கணுங்க. ஸோ கதையை சொல்லு, எவ்வாறு அத்த இந்த பாணி கிரகணம்ங்கிற விஷயத்தில் கதமிவ பிரவர்த்ததே, அந்த காதம்பரியானவள் எப்படி இந்த கல்யாணம் செய்துவது செய்வது என்ற ஒரு விஷயத்தில் நுழைவோள். தது அயம் அஞ்சலி ரூப அஞ்சலிஹி ரிஷ்டஹ. உபரிச்சிதா, உனக்கு நான் வந்து நமஸ்காரம் பண்ணிடுறேன், கைய கூப்பிண்டுட்டேன், இந்தா அப்படின்னு சொல்றா. பிரணாமஹ அயம், பிரணாமஹ அயம் இதம் ச பாத கிரகணம். உன் காலையும் பிடிச்சி விடுறேன். அனுகிரக மாம் அனுகிரகான, என்னை நீ வந்து அனுகிரகம் செய். வனமித்தக கதா அசி மே ஜீவித்தேன சக, மம ஜீவித்தேன சக, என்னுடைய ஜீவித்தேன சக உயிருடன் உயிர் கூட நீ வந்து என்ன உயிரை எடுத்து என் உயிரை எடுத்துட்டு நீ வந்து காட்டுக்கு போயிட்டேங்கிறா. That is, I am lost without you. வனம் கதாசி இதஹா, வனம் கதாசி இதஹா, இங்கிருந்து வனம் கதாசி காட்டிற்கு சென்றவளாக இருக்கிறாய், மே ஜீவித்தேன சக, என் உயிருடன் கூடி உயிருடன் கூட நீ வந்து காட்டுக்கு போயிருக்க. மா கிருதாஹ ஸ்வப்னேபி புனஹ இமம் அர்த்தம் மனசி இதி அபிதாய தூஷ்ணீம் அபூத். அதாவது என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ற அந்த விஷயம் இருக்கு, அதை மனசி புனக மா கிருதாக, உன்னுடைய மனசுல நீ வந்து போட்டுக்காத, அத வந்து செய்யாத. இந்த நான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற விஷயத்த நீ திருப்பி உன் மனசுல போட்டுக்காத. இனிமே இதி அபிதாய என்று கூறிவிட்டு கேயூரகன் தூஷ்ணீம் அபவத்து, அவன் குவைட் ஆயிட்டான். இதி இல்ல சாரி, இதி அபிதாய என்று காதம்பரி கூறிவிட்டு தூஷ்ணீம் அபூத்து அவ குவைட்டானான்னு சொல்லி இதி கேயூரகா சொன்னான். ஆர் அந்த இதி ரெண்டாவது இதி இல்ல, வெறும் இத்தியபிதாய தூஷ்ணீம் அபூத்துன்னு இருந்ததுன்னா இவ்வாறு கூறிவிட்டு கேயூரகன் குவைட் ஆயிட்டான். குவைட் ஆயிட்டான். தொடரும்.